வணக்கம் நண்பர்களே, காமத்துப்பால் கடைசி அத்தியாயம் வந்துட்டோம். இதோட முடிஞ்சது. இதோட நம்ம திருக்குறளை ஊற்றுவோம். ஏன்னா அறம் பொருள்லாம் நமக்கு வேணாம், அதெல்லாம் வேறு யாராவது தமிழ் அறிஞர்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. நாம் வந்து காமத்து பாலை மட்டும் எடுத்து, அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான பகுதியாக இருக்குன்றதுனால அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் பேசுகிறோம். இன்னையோட காமத்து பால் முடிவடைகிறது. கடைசி அத்தியாயம் ஊடல் வகை. ஊடல் வகைனா முதல்ல புலவின்னு சொன்னார். அந்த புலவி நுணுக்கத்தையும் சொன்னார், எப்படி நுணுக்கமாக கோபப்படுவாங்க அப்படின்னு. அந்த ஊடல் வந்து உண்மையிலே தேவையா இல்லையா அப்படின்றத ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துட்டு அதோடு முடிச்சிடறாரு. ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல முடியாது, ஜஸ்டிஃபிகேஷன்னா சப்பை கட்டு கட்டுறது. இது அதன் உண்மைத்தன்மை என்ன, அது ஏன் தேவை என்பதை விளக்கி சொல்லி அதோட காமத்துப்பாலையும் முடிக்கிறாரு, திருக்குறளையும் முடிக்கிறாரு. நாமளும் இன்னையோட ஊடல் வகையோட காமத்துப்பாலையை முடித்து உங்களுக்கு இதுவரை கொடுத்த இம்சையை இன்றோடு நிறுத்தி கொண்டு, இம்சைன்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ரசித்த முறையில் சொல்கிறேங்க, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக ரசிப்பாங்க. ஒரு சிலர் வந்து அதில் இருக்கக்கூடிய அழகு, தமிழ், எதுகை, மோனை, அது இதுன்னு போவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது, சரியா? நமக்கு தெரிஞ்சது ஒரு சாதாரண ரசிகனாக நான் அதை ரசித்து எப்படி பார்த்தேன் அப்படின்ற என்னுடைய ரசனையை தான் உங்ககிட்ட பகிர்றேன். இது விமர்சனம் கூட கிடையாது, என்னோடய ரசனை. நான் சாப்பிட்டேன் சார், அந்த ஹோட்டலில் சாப்பாடு அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோமே, அதே மாதிரி காமத்துப்பால் நான் படித்தேங்க, அந்த காமத்துப்பாலில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு என்னுடைய ரசிப்புத்தன்மையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து தமிழ் புலவரும் கிடையாது, தமிழ் ஆய்வாளரும் கிடையாது, தமிழ் அறிஞனும் கிடையாது. தமிழ் எனக்கு தாய்மொழி, அவ்வளோதான். எனக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, அதை தாண்டி எனக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சரியா? ஊடல் வகை என்னன்றதை பார்த்துருவோமா? இல்லை தவறவர் காயினும் ஊடுதல் வல்லதவர் அளிக்கும் ஆறு. ஒரு தப்பு கூட இல்லாமையே காதலர்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஊடல் வந்தாலும் வரும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஊடல் தான் அவர்களுக்கு இடையான அன்பை மிகுதியாக வளர்க்கக்கூடியது. ஊடலின் தோன்றும் சிறுதுணி நல்லளி வாடினும் பாடுபெறும். அந்த ஊடலின் காரணமாக வரக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தால் கூட அது அவர் காட்டும் பேரன்பு மூலமாக அந்த வாடல் கூட ஒரு பெருமைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். புலத்தலில் புத்தேள் நாடுண்டோ நிலத்தொடு நீரியை தன்னார் அகத்து. அதாவது மழை பெஞ்சு இந்த செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம்ல, செம்புல பெயல் நீரை போல அன்புடைய நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே அப்படின்னு. அதே உதாரணம் இங்கே இவரும் சொல்கிறார், நிலத்தோடு நீர் கலந்த மாதிரி அன்புடன் கூடியிருக்கும் காதலர்கள் இடத்தில் ஊடல் கொள்வதை விட ஒரு புதிய உலகம் வேறொன்று இருந்துட முடியுமா? அந்த ஊடல் நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு புதிய உலகம் மாதிரி இன்னொரு உலகமே இருக்க முடியாது அப்படின்றார். புள்ளி விடா அப்புலவியுள் தோன்றுமேன் உள்ளம் உடைக்கும் படை. ஈர்க்கமாக கட்டி பிடிச்சிட்டு இணை பிரியாமல் இருப்பதற்கு ஊடல் தான் காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த ஊடலின் இறுதியில் தான் நம்ம பிரியவே கூடாதுன்னு சொல்லி கட்டி தழுவுகிறாங்க. ஆனால் அந்த ஊடலில் தான் என் உள்ளத்தின் உறுதியை கொல்லக்கூடிய ஒரு படையாகவும் இருக்கிறது. அந்த நேரத்தில் என் மனசு படக்கூடிய வேதனை வெளியே சொல்லி முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய படையாக இருக்கிறது. தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் என்றோள் அகரிலன் ஆங்கொன்றுடைத்து. தப்பே செய்யாத நிலை நேரத்தில் கூட தன் உள்ளம் கொள்ளை கொண்டவளின் ஊடலுக்கு ஆளாகி அவளின் தோள்களை பிரிந்திருப்பதில் கூட ஒரு இன்பம் இருக்கிறது. உணலினும் உண்ட தரிலினது காமம் புணர்தலின் ஊடல் இனிது. அதாவது உணவு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது, அதை விட சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த வயிற்று ஃபுல்லாக அப்படி ரொப்பி அப்படி ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீலிங்கு, அந்த ஃபுல்லான ஒரு ஃபீலிங் அது வந்து அது அதை விட ஒரு சுகமாக இருக்குல்ல. அது மாதிரி அவளோடு உடலுறவு கொள்ளும் நேரத்தில் ஒரு வித சுகம் இருந்தாலும் ஊடல் கொள்வதிலும் வேறு ஒரு வகையான ஒரு சுகம் இருக்கிறது. ஊடலின் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடரில் காணப்படும். ஊடல் அப்படின்ற போரில் தோற்றவர் தான் வெற்றி பெற்றவர் என்பது அந்த உண்மை. ஊடல் முடிஞ்சு கூடி மகிழும்போது தான் உணர முடியும், அதுவரை அதை உணர முடியாது. ஊடி பெருகுவோம் கொல்லோ நுதல் வேற்ப கூடலில் தோன்றிய உப்பு. நெற்றியில் வேர்வை, அதாவது உப்புவாக இருக்கக்கூடிய அந்த வேர்வை ஓட சுவை பெற வேண்டும் என்றால்
மீண்டும் ஒரு முறை ஊழி மீண்டும் ஒரு முறை கூடினால் அதன் மூலமாக பெற முடியும் அப்படின்றார். ஊடுக மண்ணோ ஒளியிலை யாம் இறப்ப நீடுக மண்ணோ இரா. ஒளி கொண்ட முகத்த அழகி ஊடல் புரிவாளாக, அவள் ஊடல் புரிந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். அந்த ஊடலை தீர்க்கும் பொருட்டு நான் அவளிடம் இறந்து நிற்கும் யாம் இறப்ப, அவளிடம் கெஞ்சி கூத்தாடுறதுக்கு கூத்தாடி அந்த கெஞ்சி கூத்தாடி அந்த பெறக்கூடிய இன்பம் நீண்டு கொண்டே செல்வதற்கு இந்த இரவு பொழுதும் நீண்டு கொண்டே போனால் நல்லாயிருக்குமே. அதுதான் நீடுக மண்ணோ இரா அப்படின்றார். கடைசி பாடல், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். ஃபைனல் டச் முடிச்சிட்டார். அதோ ஊடுதல் காமத்திற்கு இன்பம், செல்ல கோபங்கள் காமத்திற்கு இன்பம். எப்போ அந்த செல்ல கோபம் கூடலில் முடிந்தால், உறவில் உடலுறவில் முடியும் போது அந்த ஊடலுக்கும் ஒரு அழகு, அப்போ தான் அது நிறைவடையுது அப்படின்றார். அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடுதல் முயங்க பெறின் அப்படின்னு முடிச்சிட்டாரு. நம்மளும் முடிச்சுருவோம், இதுக்கு மேலே போட்டு வளவளன்னு பேச வேண்டாம். ஸோ இளைய தலைமுறைக்கு நீங்கள் திருக்குறளை அறிமுகப்படுத்தணும்னா முதல்ல காமத்து பால அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா என் பையனே இதில் ரெண்டு மூணு இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பா சூப்பர்ப்பா, இப்போ கூட அது மேட்ச் ஆகுதுப்பான்றான். அவனுக்கு வயசு 14 தான் ஆகுது, சரியா? இன்னும் டென்த்துக்கே போகலை. அவனுக்கு இருக்கக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆமாம்ப்பா இப்போ கூட அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுப்பா அப்படின்றான். ஸோ இளைய தலைமுறைக்கு தமிழ் மீது பற்று வர வேண்டும், ஆசை வர வேண்டும், படிக்க வேண்டும்னு ஆசைப்பட நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, திருக்குறள் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முதல்ல காமத்து பாலை சொல்லிக் கொடுங்க. அதை படிச்சிட்டாங்கன்னா இதுலேயே இவ்வளோ மேட்ரு சொல்லியிருக்காருன்னா மற்றதுலலாம் இன்னும் எவ்வளோ நான் சொல்லியிருப்பாரான்னு அது அவங்களே படிக்க போயிடுவாங்க, சரியா? ஸோ இதுக்கு மேலே தமிழ் விளக்கங்கள்லாம் நம்ம கொடுக்க வேணாம், போதும். தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 11, 12 வந்தாச்சு. ஸோ மொத்தமாக எல்லா புத்தகங்களையும் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் ஆதரவு என்றும் என்னும் மழையை நம்ம யூடியூப் சேனலில் பொழியுங்கள். பொழிய பொழிய புது புது செய்திகளோடு நாங்கள் தொடர்ந்து உங்களை தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கிறோம். தோழர் அமுதாவை தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைய தொடர்பு கொண்டு இன்றைய உங்கள் ஆதரவை தந்து இன்றைய உங்கள் ஆர்டர்களை கொடுங்க. நாளை சந்திப்போமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ் நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.